ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சாலை விபத்தில் கணவன் மனைவி உயிரிழப்பு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சமந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது கசாலி. இவரது மனைவி நூருல் பார்த்திமா. இவர்களுக்கு 4 மற்றும் 6 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். முகமது கசாலி ஜவுளி வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் 2 சக்கர வாகனத்தில் ராஜபாளையத்தில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி சென்றுள்ளனர். 2 சக்கர வாகனத்தை முகமது கசாலி ஹெல்மெட் அணிந்து ஓட்டி வந்துள்ளார். மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் வன்னியம்பட்டி காவல் நிலையம் அருகே சென்றபோது எதிரே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து பாபநாசம் நோக்கி சென்ற அரசு பேருந்து பைக் மீது மோதியது. இந்த விபத்தில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இருவரது உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வன்னியம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.